கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். உடச்சு பார்க்க வேணாம், நாங்களே உடச்சுதான் வச்சிருக்கோம். தரை முதல் தளம் வரை தென்னிந்தியாவில் முதல் முறை. சென்னை மண்டல வாக்குச்சாவடி திமுக பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை திருவள்ளூரில் நடைபெற்றது. உடல் நலக்குறைவால் முதல்வர் ஸ்டாலின் செல்லவில்லை. வீடியோவில் தோன்றினார். அவரது உரையை மகன் உதயநிதி வாசித்தார். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்றால், நாம் செய்கிற சாதனைகளை மட்டும் சொல்லாமல் பாஜகவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்காக எந்த சிறப்பு திட்டத்தையும் கொண்டு வராமல் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது. பாஜகவின் இந்த துரோகத்தையும் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். பாஜகவின் கைப்பாகவே அத்தனை துரோகத்துக்கும் சுயநலத்துடன் துணை நின்றது அடிமை அதிமுக. இன்றைக்கு பிரிந்தது போல் நாடகம் நடத்தும் இந்த கும்பலின் துரோகங்களை பட்டியல் போட்டு மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். திமுகவும் இந்தியா கூட்டணியும் பாஜகவின் மக்கள் விரோத தன்மையை அம்பலப்படுத்துகிறது என்றுதான் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது பாஜக. அதனால்தான் வருமான வரித்துறை ரெய்டு எல்லாம் நடைபெறுகின்றது. ரெய்டுகள் மூலமாக அதிமுகவை மிரட்டி நீட்டிய இடங்களெல்லாம் கையெழுத்து வாங்கியது போல் நம்மையும் மிரட்டலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள். இந்த சலசலப்புகளுக்கும் அச்சுறுதல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படும் இயக்கம் அல்ல திமுக. 75 காலமாக இதையெல்லாம் எதிர்த்து நின்றுதான் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். அந்த வெற்றி என்றைக்கும் தொடரும். வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அவரவர் அலுவலகத்தை விட்டு வெளியே கூட வருவதில்லை. ஆனால் இங்கு நம் தமிழ்நாட்டில் நம்முடைய இயக்கத்தினர் ஒவ்வொருவராக சோதனை செய்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வேலு அவர்களை சோதனை செய்கிறார்கள். இப்படி வருமான வரித்துறை அமலாக்கத்துறையின் ரெய்டுகளில் வழக்குகளில் கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு என்று பார்த்தால் அவர்கள் விசாரிக்கும் வழக்குகளில் ஒரு விழுக்காடு கூட இல்லை. வெறும் அரசியல் பழிவாங்கலுக்கான பாஜகவின் கூட்டணி கட்சிகள் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும். அதனால்தான் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மிக மிக முக்கியம் என்று சொல்கிறேன். இந்த தேர்தலில் நாம் பெறப்போகிற வெற்றி என்பது மகத்தான வெற்றியாக இருக்க வேண்டும். கொள்கை என்று எதுவுமே இல்லாமல் ஊழல் மட்டுமே அச்சாணி என்று ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திய அடிமை அதிமுகவும் தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளையும் பறித்து தமிழ்நாடு என்ற அடையாளத்தையே சிதைக்க நினைக்கும் பாஜகவும் சுயநலத்தின் காரணமாக இந்த இரு கட்சிகளுக்கும் துணை போகும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெளிப்படையான கூட்டணி வந்தாலும் சரி மறைமுக கூட்டணியாக வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்கக்கூடாது. இது கலைஞர்களின் உடன்பிறப்புகளான உங்கள் கையில் தான் இருக்கிறது. 40-க்கு 40 என்கிற வெற்றியை நாம் அடைந்தாக வேண்டும். கழக உடன்பிறப்புகளாக நம்முடைய இலக்கு இதுதான். அதற்கு இன்று முதல் உழைத்தாக வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தாக வேண்டும். வளமிகு இந்தியாவை உருவாக்க வேண்டும். அடுத்து வெற்றி விழா கூட்டத்தில் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வெல்க இந்தியா கூட்டணி. நன்றி, வணக்கம்.